அதிகம் உலகங்கள் உண்டு இல்லையா? ஏழு பதினாலு உலகம் என்று இருக்கு. கீழுக்கு ஏழு உலகம், மேலுக்கு ஏழு உலகம் என்று சொல்ற மாதிரி ஏழு பதினாலு உலகம். அந்த உலகங்களுக்குள்ள நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அநேகம் உலகங்களிலிருந்து நம்மளுக்கு ஒளி கிடைக்க வேண்டியிருக்கு. அதில் விசேஷமான உலகம் நாகலோகம், நாகலோகம் அப்படின்னு உலகம் இருக்கு. நாகதேவதைகளுக்கு உலகம் இருக்கு. அப்புறம் பித்ருக்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு, பிதர்லோகம். இன்றைக்கி நம்ம நாகலோகத்தையும் பிதர்லோகத்தையும் ரொம்ப ஆராதனை செய்யணும். ராகு அஷ்டோத்திர மகாமந்திர சேவை எல்லாம் பண்ணியிருக்கிறோம். இப்போ பிதுரு தேவதைகளுக்கான சேவைகள் எல்லாம் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் பிதுருக்களுக்கு சில விசேஷமான காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி நம்ம பண்ணணும்னு சங்கல்பம் எடுத்திருக்கிறோம். பிதர்லோகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அநேகம் உண்டு நமக்கு. அந்த கடன் தீராது, பிதர்கடன் தீராது, அது நிரந்தரம் நம்ம கட்டிக்கொண்டே இருக்கணும். எல்லா கடனும் தீரும், ஆனால் பிதர்கடன் எப்படி தீரும்? தீராது. அது ஒவ்வொரு நாளும் நம்ம கட்டிக்கொண்டே இருக்கணும். வாழ்நாள் பூரா அந்த பிதர்களுக்கான சேவைகள் பண்ணிக்கொண்டே இருக்கணும். பிதரு சேவை தான் இந்த உலகத்தில் வாழ்வுக்கு பிரதான சேவை. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே, நாம் எவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, நம்மளை எல்லாம் இந்த ஸ்தானத்துக்கு உயர்த்தி வச்சது யார்? இந்த உலகத்துக்கு நம்மளை உயர்த்தி வச்சது யார்? சூக்ஷ்மமாக இருந்த நம்மளை எல்லாம் சுரூபமாக இந்த உலகத்தில் வாழ வச்சு கொண்டிருக்கின்றது. வாழ்வுக்கானதெல்லாம் கிடைச்சி கொண்டிருக்கின்றது. வெற்றிக்கான பாதையை நம்ம தேடிக்கொண்டே இருக்கின்றது ஒரு நாளும். அப்போது இதெல்லாம் எப்படி சாத்தியமாகிறதுன்னா, நம்ம பிதர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு வாழ்க்கையில் பிரத்யட்சமாக இருக்கணும். அந்த பிதர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு இந்த நாளைக்கு ரொம்ப நம்ம சேவை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கு சித்ரா பௌர்ணமி, பிதர்லோகத்தில் ரொம்ப விசேஷமான நாள். அதனால் நம்மளுக்கு இன்றைக்கி விசேஷமாக பில ஹோமம் எல்லாம் தயார்படுத்தி இருக்கிறோம். அந்த ஹோமம் ஒரு 10 மணிக்கு மேலே ஆரம்பிக்கும். நீங்களெல்லாரும் குடும்பத்தோடு அந்த சேவையில் நிறைய வருங்கோ. நமக்கு நிறைய வேலைகளெல்லாம் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கி இந்த பித்ருக்களுக்கு நம்ம செய்கிற சேவைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். குழந்தைகளும் எல்லாரும் கூடி இந்த சேவையில் கலந்துக்கணும். குடும்பத்தினுடைய க்ஷேமந்தான் பிதர்களுடைய திருப்தி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிதர்களுடைய திருப்தி தான் குடும்பத்தினுடைய க்ஷேமம். நாங்கள் எவ்வளோ குருவோடு இருந்தாலும், குருவை சேவித்தாலும், கோவிலை கட்டி கடவுளை சேவித்தாலும், கோவிலோடு இருந்து வாழ்ந்தால் எல்லாம் சரி, அதெல்லாம் நம்மளுடைய ஆன்மாவினுடைய அந்த திருப்திகரமான நிலைமைக்காக, அந்த ஆன்மாவுக்கு நல்ல சாயுஜ்யம் கிடைப்பதற்காக நம்ம செய்கின்ற சேவைகளாகும். ஆனால் வாழ்க்கைன்றது ஒன்று இருக்குல்ல, அது சுபிக்ஷமாக இருக்கணும்ல. குடும்பம் என்றது ஒன்று இருக்குல்ல, அது சுபிக்ஷமாக இருக்கணும்ல. எந்த விதமான குடும்ப சிரேயஸுக்கும் பிதருக்களுடைய பிரீத்தி ரொம்ப முக்கியம். அதனால தான் பிதருக்களுக்கு அதிருப்தி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே திருப்திகரமாக இருக்காது. பிதர்களோட அதிருப்தி நம்மளுடைய திருப்திகரமான வாழ்க்கைக்கு குழப்பங்கள் உண்டாக்கும். அதனால பிதர்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனா நமஸ்காரம். எவ்ரி டே ரிமெம்பரிங் யுவர் ஆன்சிஸ்டர்ஸ், எவ்ரி டே யூ ரெஸ்பெக்ட் யுவர் ஆன்சிஸ்டர்ஸ், இட்ஸ் வெரி குட். ஒவ்வொரு நாளும் நம்ம பிதர்களை நினைக்கிறதும் அவங்கள கும்பிடுறதும் ரொம்ப நல்லது. இந்த பிதரு சேவைக்கு மூணு விஷயம் ரொம்ப முக்கியம். ரொம்ப ஆடம்பரமாயிட்டு ஒன்று நம்ம பிதரு சேவை பண்ணணும்னு சொல்ல, குளிச்சுட்டு வெள்ளம் தண்ணியும் கொடுத்தா போதும், பிதர்களோட திருப்தியாகும். ஆடம்பரமாயிட்டு ஒன்றும் வேண்டாம், இருந்தால் பண்ணலாம், இல்லைனாலும்
அவங்க திருப்தி தான். சுத்தமா குளிச்சு நெல்லும் தண்ணியும் கொடுத்தாலே போதும். அதுதான் பிதர் சேவை பண்ணும்போது மூணு விஷயம், ஸ்தல சுத்தி ரொம்ப வேணும். எந்த ஸ்தலத்துல இருந்து நீங்க பிதர்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கிறீர்களோ அந்த ஸ்தலம் ரொம்ப சுத்தமா இருக்கணும். பித்ரோ தேவதைகளுடைய ஆதிபத்தியத்தில் இருக்கிறது மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுவுக்கு தான் நம்ம பிதர் காரியத்தில் முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ பிதர் சேவையெல்லாம் பண்ணும்போது மகாவிஷ்ணுவோட பாதத்தில் தான் நம்ம அவங்கள ஒப்படைக்கிறோம். விஷ்ணு பாதோதகம் சரணம். இன்னைக்கு கூட நம்ம அந்த மகாவிஷ்ணுவை சங்கல்பம் பண்ணிட்டு தான் எண்ணங்களெல்லாம் பண்ணுறோம். வைஷ்ணவ லோகத்தில் அவங்களுக்கு ஸ்தானம் கிடைக்கணும், விஷ்ணு பாதத்தில் அவங்க சரணாகதி ஆகணும், அங்கே இருந்து தான் அவங்களுக்கு சாயுஜ்யம் அடிச்சு இந்த பிரம்மாண்டத்தில் சுரூபமாக அவதாரம் எடுக்க முடியும். விசேஷமான யோகத்தோடு துரிதங்கள் இல்லாமல் பிறக்கணும்ல. துரிதத்தோட பிறந்தா அப்போ அந்த துரித அனுபவிச்சையும் வாழணும். இப்போ துரிதங்கள் ஒன்றும் இல்லாமல் சுபிக்ஷமாக பிறந்தா அது நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம பித்ரு காரியங்கள் செய்யும்போது ரொம்பவும் சுத்தி வேணும். அதில் பிரதான சுத்தியாக்கும் ஸ்தல சுத்தி. நம்ம எந்த இடத்துல உட்காந்து பண்ணுறதாலும் சரி சுத்தமாக பண்ணணும். ஆதி காலத்தில் அப்படின்னா பண்ணுற இடத்துல கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி இந்த சாணி இருக்குல்ல, சாணி மெழுகிட்டு, சாணினா பவித்திரம், அதை தான் அந்த இடத்துல மெழுகணும். அதை மெழுகிட்டு அதில் தான் இலை போட்டுட்டு பிறகு காரியங்கள்லாம் செய்வாங்க. அதை எப்படி குளித்து அப்படி ஈரனோட வரணும் துடைக்காம. அவ்வளோ சுத்தம் வேணும், ஸ்தல சுத்தி ரொம்ப முக்கியம். அதுதான் பாபா நேத்திக்கு சொன்ன வேடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளிச்சு விடுங்கோ, அது நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். இன்னைக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் வேணும் நம்மளுடைய திரவியங்களெல்லாம் சுத்தமாக இருக்கணும். இந்த சேவைக்கு நம்ம உபயோகம் பண்ணுற திரவியங்களெல்லாம் இருக்கு இல்லையா, எதுவாக இருந்தாலும் தண்ணியாக இருந்தால் கூட ஒரு அந்த தண்ணியில் ஒரு கரடு கூட இருக்கக்கூடாது, சுத்தமாக இருக்கணும். உபயோகம் பண்ணுறதெல்லாம் அந்த திரவியங்களெல்லாம் ரொம்ப பவித்திரமாக இருக்கணும். அப்புறம் இதோ யாரெல்லாம் செய்கிறோமோ அவங்க ரொம்ப ஆத்மசுத்தியோடு இருக்கணும், ரொம்ப முக்கியம். ஸ்தல சுத்தி, திரவிய சுத்தி, ஆத்மசுத்தி ரொம்ப சுத்தமாக இருக்கணும். மனசு ஒரு கர்ப்ப குழந்தை போல இருக்கணும். அப்படியே அப்போ தான் நம்ம பிதருக்களை உள்வாங்கி கொண்டு அவங்களுக்கு தொண்டு செய்ய முடியும். ஸ்தல சுத்தியோட, திரவிய சுத்தியோட, ஆத்மசுத்தியோட, தேக சுத்தியோட, சரீரம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும், ரொம்ப சுத்தமாக இருக்கணும். சரீரத்தில் எந்த விதமான ஒரு அசுத்தியும் இருக்கக்கூடாது. அதுதான் விரதம் பிடிக்கிறோம்ல. ஒரு நாளைக்கு நம்ம விரதம் பிடிச்சிட்டு நெக்ஸ்ட் டே தான் அந்த தர்ப்பணம் பண்ணுறது. சாதாரணமாக முதல் நாள் நம்ம ஒரு வேளை சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கணும், உடம்ப அதுக்கு தயார்படுத்தணும். நெக்ஸ்ட் டே தான் தர்ப்பணம் பண்ணுறது. இப்போ விரதம் பிடிச்சி தான் பண்ணு பார்த்தீங்களா. அப்போ தேகசுத்தி ரொம்ப முக்கியம். உடம்புல கூட மாலின்யங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது, வெறும் மயத்தில் தான் பண்ணணும். உடம்புல கூட எந்த விதமான மாலின்யம் இல்லாமல் இருக்கணும் ஆத்மசுத்தியோட, தேகசுத்தியோட. அப்புறம் வஸ்திரசுத்தி ரொம்ப முக்கியம். நம்ம போட்டிருக்கிற வஸ்திரங்கள் எல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும், அதில் கூட எந்த விதமான சுத்தங்களும் இருக்கக்கூடாது. ஆர்ப்பாடமான வஸ்திரங்கள் எல்லாம் போட்டுட்டு பண்ணக்கூடாது, ரொம்ப லலிதமான வஸ்திரங்களை போட்டுட்டு தான் பண்ணணும். ஆர்வாரமான வஸ்திரங்கள்லாம் போட்டுட்டு பண்ணக்கூடாது. லலிதமான வஸ்திரம், சுத்தமான வஸ்திரம், அது ரொம்ப முக்கியம். அப்போ ஸ்தல சுத்தி, திரவிய சுத்தி, ஆத்மசுத்தி, தேக சுத்தி, வஸ்திர சுத்தி, அப்புறம் கர்ம சுத்தி. நம்ம செய்கிற சேவை ரொம்ப சுத்தமாக இருக்கணும், ரொம்ப சுத்தமாக இருக்கணும். நம்ம செய்கிறது யாருக்காக, பகவானுக்கு தான் செய்கிறோம். பிதருக்களில் தியானம் பண்ணுறோம். பிதருக்கள் எங்கே இருக்குது, பகவான் கூட இருக்குது. பிதர்லோகத்தில் பிதுரு தேவதா என்னமா, அந்த மகாவிஷ்ணுவுக்கு தான் நம்ம பண்ணுறோம். விஷ்ணு லோகத்துக்கு தான் நம்ம பண்ணுறோம். விஷ்ணு பாதத்தில் தான் நம்ம பண்ணுறோம் அந்த சேவை. இப்போ அவ்வளோ கர்மசுத்தி வேணும். இது சும்மா ஒரு என்ன ஒரு கடமை செய்கிறோம் அந்த மாதிரி நினைக்கக்கூடாது.
நமக்கு எதோ கடமை, கடமை தான், நமக்கெல்லாம் கடமை இருக்கு. ஏன்னா கடமை இருந்தாலும் அந்த கடமை செய்யும்போது ரொம்ப நிஷ்காமத்தோடு நிஷ்களங்கமாக நிஸ்வார்த்தமாக செய்யணும். அது ரொம்ப முக்கியம் பிதற்காரியங்கள் பண்ணும்போது. இதெல்லாம் நல்லா உள்வாங்குவோம், இப்போவுமே இதெல்லாம் உள்வாங்கி கொண்டு நீங்கள் வாழணும். அப்புறம் என்ன வேணும், ஆச்சாரிய வந்தனம். எப்போவுமே இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நம்ம பண்ணணும்னா ஒரு ஆச்சாரியனுடைய உதவி தேவை இருக்குது. நமக்கு நல்லா சுத்தமாக இருக்குது, ஸ்தல சுத்தி இருக்குது, திரவிய சுத்தி இருக்குது, ஆத்மசுத்தி இருக்குது, தேக சுத்தி இருக்குது, வஸ்திர சுத்தி இருக்குது, கர்மசுத்தி இருக்குது, எல்லா சுத்தியும் இருக்குது. ஆனால் ஒரு ஆச்சாரிய வந்தனம் வேணும், ஆச்சாரிய வந்தனம். நம்மளுக்கு இதெல்லாம் நடத்தணும்னா ஒரு ஆள் வேணும்ல. இப்போ ராமேஸ்வரத்துக்கு போனாலும் நம்ம ஒரு ஆச்சாரியனோட இருந்து தான் நம்ம அதை பண்ணுறோம். காசிக்கு போனாலும் அப்படி தான், ஒருவர் நம்மளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். இப்போ பாபா இன்னைக்கு உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம், ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு லலிதமாக சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் இப்போதும் நம்ம இருக்கிற சூழ்நிலையில் லலிதமாக தான் பண்ண முடியும், விபுலமாகிட்டு ஒன்று நமக்கு இப்போ பண்ண முடியாது. அப்போ சமயம் தான் சொன்னேன், லலிதமாக பண்ணினா போதும். இருக்கிறடம் எல்லாம் மஞ்சள் தண்ணி தெளித்து சுத்தப்படுத்தி பிதர்களோட படங்களோ அந்த சங்கல்பங்களெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணி பூம்பொட்டெல்லாம் வச்சு அப்புறம் ஏதாவது ஒரு நைவேத்தியம் அவங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணி கொண்டு நமஸ்காரம் பண்ணி கொண்டு நம்ம இன்றைக்கி நடக்கிற திலகோமத்தில் கலந்துக்கிட்டு அந்த திலகோம தரிசனத்தோடு பிரார்த்தனை பண்ணி கொண்டு ஜபங்களெல்லாம் பண்ணி கொண்டு நம்ம பிதர்களுக்கு சாயுஜ்யம் கிடைக்கிறதுக்கு பிரார்த்தனை செய்யணும். அதான் இன்றைக்கி நடக்க போகுது. அப்போ கட்டாயம் நீங்களெல்லாம் ஆத்மார்த்தமாக இந்த சேவையில் இன்றைக்கி கலந்துக்கணும். அப்புறம் நம்மள்கிட்ட எல்லாமே அப்படியே நிறைவாக இருக்கணும்னு கிடையாது. சிலதெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், அதிலெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நம்மள்கிட்ட இருக்கிற வசதியை வச்சுக்கிட்டு நம்ம செய்கிறது தான் சேவா. சுதாமா கிருஷ்ணாவுக்கு அவங்க கொடுத்த போல, சுதாமா ஒன்றும் ஒரு மூட்டாவில் கொண்டு வந்துட்டு கிருஷ்ணாக்கிட்ட கொடுத்துட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணணும் கிருஷ்ணான்னு சொல்லலை தானே. அவர் வீட்டில் இருக்கிற அந்த அவள் நெல்லெல்லாம் அடித்து அவளாக்கி பழ துணியில் தான் கொண்டு வந்தது, புது துணி கூட கிடையாது, பழைய ஒரு துணியில் தான் கட்டி கொண்டு வந்தது. அந்த அவளை சாப்பிட்டுட்டு கிருஷ்ணா சர்வத்திர ஐஸ்வர்யமும் குதிரனுக்கு கொடுத்த மாதிரி நம்மளுக்கும் வாழ்க்கையில் ஐஸ்வர்யங்களெல்லாம் கை கூடணும்னா நம்ம செய்கிற சேவை ஆத்மார்த்தமாக இருந்தால் போதும். நம்ம யாருக்கும் காட்டுறதுக்காக நம்ம பண்ணலை, நம்ம ஆன்மாவினுடைய திருப்திக்காக பண்ணணும், ஆத்மசம்திருப்தியோட ஆத்மசம்திருப்திக்காக பண்ணணும். அந்த மாதிரி நம்ம சேவை பண்ணணும் வாழ்க்கையில். ஓம் சரவண பவ.